காவிரி டெல்டா பாசன பகுதியில் நாற்று நட்டு தண்ணீருக்காக காத்திருந்த மேலும் ஒரு விவசாயி நீரின்ற காய்ந்த நிலத்தை பார்த்து அதிர்ச்சியில் உயிரிழந்துள்ளார். நாகை மாவட்டத்தில் இந்த சோக சம்பவம் நடந்துள்ளது. நாகை மாவட்டம் கீழ்வேளூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட கீழ காவலக்குடி கிராமத்தைச் சேர்ந்த நவநீதன் என்ற விவசாயிக்கு 65 வயதாகிறது. காலம் காலமாக விவசாயம் மட்டுமே செய்து வந்த இவர் இந்த முறை 2 ஏக்கர் நிலத்தில் சம்பா சாகுபடி செய்வதற்காக நாற்று நடவு செய்திருந்தார். 30 நாட்களில் நாற்றை பறித்து நடவு செய்ய இருந்த நிலையில் போதிய நீரின்றி 45 நாட்களாகியும் நாற்றை பறிக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தார். நாற்று விட்டு 45 நாள் ஆயிட்டு, அதனால் அதான் மன வளர்ச்சியிலேருந்து தண்ணி இறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மேட்டூர்லேருந்து தண்ணி வரல. இதே மன வளர்ச்சியிலேருந்து 2-3 ட்ரிப்பு வயலை போய் பார்த்துட்டு வந்தார். நேற்று சாயந்தரம் அது இருக்கும்போது இறந்து விட்டார். இரவை பாசனம் மூலம் தண்ணீர் பாய்ச்சி நினைத்திருந்த விவசாய நவநீதன் மின் மோட்டாரை வாடகைக்கு எடுக்க திட்டமிட்டிருந்தார். மின் மோட்டாருக்கு 1 மணி நேரத்திற்கு 150 ரூபாய் வாடகை என்றதால் அந்த அளவு தொகை செலவழிக்க முடியாமல் நாற்றை காப்பாற்ற முடியாத சோகத்தில் இருந்ததாக உறவினர்கள் கூறுகின்றனர். நாற்றை இறக்கிறதுக்கு தண்ணி இல்லையா வழி இல்லையா அங்கே ஓடி ஓடி அலைஞ்சு பார்த்தாங்க. இன்ஜின் வாங்கி பார்த்தா இன்ஜினுக்கும் தண்ணி இல்லை இறக்கிறதுக்கு. சரினு போர்டு செட்டு கண்டப்போ கேட்டால் மணிக்கு 150 ரூபா 200 கேட்குறாங்க. எங்கள்கிட்ட அவ்வளவு வசதி இல்லை, சம்பாதிச்சு டீசல் வாங்கி போட்டு இறக்க திரும்பி காப்பாற்ற முடியுமா, எங்களை காப்பாற்ற வழி இல்லையா என்ன சரி நினச்சிட்டு அதே மன வளர்ச்சியில் வந்து பார்த்து பார்த்து உட்காந்தாருங்க. பேச்சு மூச்சின்றி இருந்தவரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல முயன்றபோது ஆம்புலன்ஸ் வர முடியாத நிலையில் மருத்துவமனைக்கு சென்று சேர்வதற்குள் விவசாயி நவநீதனின் உயிர் பிரிந்தது. சம்பா பயிரை பறிகொடுத்த வேதனையில் டெல்டா மாவட்டங்களில் கடந்த 1 வார காலத்தில் 5 விவசாயிகள் உயிரிழந்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக நாகையிலிருந்து செய்தியாளர் விஷ்ணுவர்தன்.